திருச்சி தமுக வழக்கறிஞரணி மாவட்ட செயலாளர் ஏ ஆலம் அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் பணி திருச்சி பீமநகர் பேருந்து நிலையத்தில் பாலக்கரை உதவி ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி தமுக தலைமை கழக பேச்சாளர் திருச்சி ஷரீப் அவர்கள் முன்னிலையில் இணைத்தலைவர் காஜா மொய்தீன், பகுதி கழக செயலாளர் அப்துல்லா, துணை பொருளாளர் சிராவுதீன், இணைச் செயலாளர் ஜான் பாஷா, துபாய் காஜா மொய்தீன், மாணவரணி செயலாளர் இப்ராஹிம் அவர்கள் முன்னிலையில் இனிதே நடைபெற்றது. இது பற்றி தலைமை கழக பேச்சாளர் ஷரீப்பிடம் பேட்டி கண்டபோது, ஒவ்வொரு பொதுமக்களும் கண்டிப்பாக இந்த கபசுர குடிநீரை அறிந்தினால் கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்ளலாம் என்றும், தொடர்ந்து இப்பணியை தமுக செயல்வீரர்கள் எல்லா பகுதிகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொன்னார்கள். கொரோனா என்கின்ற பெரும் தொற்று இன்று உலக மக்கள் அனைவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய வார்த்தை மிகையாகாது. அந்த அடிப்படையில் ஏராளமான இழப்புகளை நாம் அன்றாடம் சந்திக்க இருக்கின்றோம். அதே போல் பல்வேறு விதமான மக்கள் இதில் பாதிப்படையக்கூடிய ஒரு நிகழ்வையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதை தடுப்பதற்காக அரசுகள் தங்களுடைய தரப்பிலிருந்து முழு முயற்சியாய் பல்வேறு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக பேரிடர்கள் எப்பொழுதெல்லாம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு ஓடோடி சென்று உழைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழகத்தில் கால் நூற்றாண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் திருச்சி மாவட்டம் பீமநகர் கிளையின் சார்பாக இந்த கொரோனா தொற்றிற்கு தடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு மருத்துவ முறைகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்துணை முயற்சிகளையும் நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக நிலவேம்பு கஷாயம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியானது திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி பீமநகர் கிளையின் சார்பாக இன்றைய தினம் பீமநகர் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்திலும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்தந்த பகுதிகளிலே ஆட்களை நியமித்திருக்கிறோம். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இப்ராஹிமுடன் செய்தியாளர் பஷீர்.